மாமாஈஸ்வரி என்னோட பாய் வந்து அத்வைத் குமார் இஸ் இன் கிளாஸ் 4 ஹி இஸ் மை சீனியர் இன் மெட்ரெயின் ட்ரெயினிங் ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சங்கீதான்ற ஃப்ரெண்ட் தான் வந்து ஷீ இன்ட்ரடியூஸ்ட் கிரேட் ட்ரெயின்ஸ் டு மீ ஸோ எனக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு ஸோ ஐ தாட் வை கான் ட்ரை அது ஃபுல்லாக வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் மேம் ஸோ உங்களோட ஸ்பீச் எல்லாமே வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஸோ ஐ தாட் என்னோட பையனுக்கும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ட்ரை ஒரு 2 days ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் என் பையன் வந்து பிளைண்ட் ஃபோல்டில் இஸ் ஸ்டார்டட் டூயிங் ஸோ அப்போ கூட வந்து இட்ஸ் லைக் ஏதோ மேஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆஃப்டர் தட் ஒன்லி ஒரு 1 or 2 hours he used to take to read a lesson. Just fraction of seconds la vandu is grasping things. So enak romba aachiyama irundhuchu. Just 10 minutes la oru lesson complete pannite he goes for play. So adukapra vandu seri na eppadi avana handle pannano abindradnala so I want to do adult training. So naanum try panna. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஐ யூஸ் டு பி வெரி டாமினன்ட் வித் அட்வைட் ஸோ எப்பயுமே வந்து அவனை எப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் ஸோ ஆப்வியஸ்லி ஐ கெட் தட் டீச்சர் மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை கோர்ஸ் ஒரு ஃப்ளோ மாதிரி ஆயிடுச்சு மேம் ஐ ஆம் நாட் டாமினேட்டிங் ஹிம் வாட் எவர் ஹீ டஸ் அப்படி த்ரூ த ஃப்ளோ ஐம் கோயிங் வித் ஹிம் ஒரு ஆங்கிள் கண்ட்ரோல் இருக்குது ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இருக்குது அதாவது கம்பேரிங் டு கிட்ஸ் மெட்ரெயின் அண்ட் அடல்ட் கிட்ஸோட ப்ரையாரிட்டிஸோ டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து மெமரைசிங் கிராஸ்பிங் அதெல்லாம் இருக்குது ஃபார் அடல்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்கிள் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்குல்ல மேம் ஸோ எனக்கு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோட கோவம்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு